ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் ரூட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூரில் நீங்கள் ஆல்ரெடி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை சிங்கப்பூருக்கு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிங்கப்பூரில் உங்கள் லெவலில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதாவது வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வாங்குறதுக்கு அப்படி இல்லை ஒரு பெர்மிட்லேருந்து நான் எஸ் பாஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை எஸ் பாஸ்லையே நான் இருக்க சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு சில கோர்ஸ் பண்ணினீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணலாம் ஸோ அந்த கோர்ஸ் என்னென்ன ஸோ அதுக்கு என்னென்ன எவ்வளோ பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டில் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்கில் எஸ் பார்ப்போம் ஸோ நீங்கள் பிஇ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எக்ஸலு ப்ளஸ் ஆட்டோ கேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதாவது எந்த ஃபீல்டில் வரப்போங்களோ அந்த கேடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் இங்கே வந்து ரெக்கார்டை கூட ப்ரிப்பேர் பண்ண தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க ஸோ ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பேசிக் நாலேஜாவது இருக்கணும் ஏன்னால் நீங்கள் இன்ஜினியர் அப்படின்னு தான் வர்றீங்க ஸோ உங்களுக்கு சிஸ்டம் பேசிக் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலனா ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஒரு பையன் அனுப்பிச்சிட்டாங்க ஸோ தயவு செஞ்சு எக்ஸல் ப்ளஸ் சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே சூஸ் பண்ண வேண்டியது சிபிஆர் செக்ஷன் அதாவது நீங்கள் எஸ்பாஸில் இங்கே வந்து என்டிடி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸு ஸோ த்ரீ தௌசண்ட் சம்பவ் சேலரி ஈஸியாக வாங்கலாம் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாப்புல அப்படி நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய செக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் வந்துட்டீங்க ஆல்ரெடி நான் எஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சம்பளம் லோவாக இருக்குது அப்படின்னா நீ கண்டிப்பாக ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் அதாவது ஆர்டிஓ ரெசிடென்சியல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த ஜா இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நாலாயிரம் டாலருக்கு மேலே தான் சேலரி ஸோ தாராளமாக நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் முடித்தா இந்த கோர்ஸை ட்ரை பண்ணலாம் ஸோ சிங்கப்பூர் ஆல்ரெடி நீங்கள் எஸ்பாஸில் வந்துட்டு இந்த கோர்ஸை முடிக்கலாம் நீங்கள் வந்திருந்தீங்கனாலும் என்டிடி கோர்ஸ் நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் என்டிடி கோர்ஸும் சிவில் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சால் ஆர்டிஓ டிபா ஆர்டிஓ கோர்ஸையும் படிக்கலாம் அடுத்தது ஒர்க் பர்மிட்லேருந்து எஸ் பாஸ் கன்வெர்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ முடித்து ஒர்க் பர்மிட்டில் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க ஸோ நீங்கள் எஸ் பாஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஸோ நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாம் ஸோ லைசன்ஸ் டிரைவராக போகணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ லைசன்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் அதாவது உங்களுக்கு ஒரு அடிஷனல் கோர்ஸ் மாதிரி தான் ஸோ நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாம் ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர் அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி சூப்பர்வைசரை இப்போ ஆல்ட்ரேட் பண்ணி சி சூப்பர்வைசர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒர்க் அனுட் சூப்பர்வைஸாக சேஃப்டி சூப்பர்வைஸாக ரெண்டு கோர்ஸேமே சேர்த்து இப்போ எஸ்சி டபிள்யூட அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு கோர்ஸ் பண்ணிங்கனாலே போதும் இந்த ஒரு கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் வரும் அதாவது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் ஒன்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அடுத்து நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா சேஃப்டி கோஆர்டினேட்டர் படிக்கலாம் ஸோ இந்த சேஃப்டி கோஆர்டினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இது சிக்ஸ் மந்த் கோர்ஸு அதாவது நீங்கள் பார்ட் அண்ட் டைமாக போகலாம் போகலாம் அப்படி இல்லை கண்டினியூஸாக போகலாம் கண்டிப்பாக கண்டினியூஸாக போக முடியாது ஸோ சாட்டர்டே சண்டே தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனி பர்மிஷன் கொடுக்கணும் அதாவது உங்கள் கம்பெனி உங்களுக்கு பாஸ்புக் கொடுக்கணும் அதாவது பாஸ்புக் வந்து எல்லா எல்லாமே கம்பெனி தான் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு சில கம்பெனியில் எஸ்பாஸ்ல இருந்தீங்கன்னா அவங்க கையிலே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு பர்மிஷன் தான் கண்டிப்பாக கம்பெனி வச்சுருப்பாங்க தேவைப்படும் ஸோ இந்த மற்ற அடிஷ்னல் கோர்ஸு படிக்க கம்பெனி பர்மிஷன் தேவையில்லை ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமிங்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஈவினிங் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல சண்டே வந்தாலும் பரவாயில்ல தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சேஃப்டி கோஆர்டினேட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு டாலர் பே பண்ணுற மாதிரி வரும் ஆறு மாத கோர்ஸு ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஊரில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தகுதியான கோர்ஸு ஸோ சேம் சேம் ஈவன் இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ இல்லை நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வந்துட்டீங்க அதாவது நீங்கள் பத்தாவது தான் படிச்சுருக்கீங்க நான் டென்த்து முடிச்சிருக்கேன் பட் ஆனால் எஸ் பாஸ் மாறணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்குது சிங்கப்பூரில் நீங்கள் கோர்ஸ் பண்ணலாம் அதாவது இந்தியாவில் மூணு வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க மட்டும்தான் இங்கே எஸ் பாஸ் அப்ரூவல் கிடைக்கும் பட் ஆனால் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு சிங்கப்பூரில் வந்து ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் படித்தாலே தாராளமாக எஸ் பாஸ் அப்ரூவல் கிடைக்கும் ஸோ அதுக்கு உங்கள் கம்பெனி சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்ற இடத்துல என்ன ரிக்குயர்மெண்ட் அதாவது உங்கள் கம்பெனியில் என்ன படித்தா எந்த பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த கம்பெனி ஃபைன் பண்ணுறது தான் உங்களோட திறமை தான் ஸோ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம் ஸோ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸோ டெக்னாலஜி இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் இங்கே சிங்கப்பூரில் அப்படிங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு டாலர் அதாவது ஒரு வருஷ கோர்ஸ் தான் ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் கண்டிவாக போகலாம் அப்படி இல்லை பார்ட் டைம் டைமாக போய் பார்த்துக்கலாம் ஸோ மூவாயிரத்தி இரநூறு டாலர் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இல்லை அக்கௌண்டன்ஸ் சம்மந்தான் படிக்கணும் இல்லை ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக படிக்கணும்னா நாலாயிரத்து ஐநூறு டாலர் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த கோர்ஸ் முடித்தாலும் நீங்கள் சிங்கப்பூரில் எஸ் பாஸ் ஈஸியாக வாங்கலாம் ஸோ ஒரு இருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் எஸ் பாஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு டிகிரி இருந்தால் நீங்கள் சேஃப்டி சேஃப்டி கோஆர்டினேட்டர் ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அசஸர் அப்படின்னு நிறையா கோர்ஸ் இருக்குது இல்லை நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன்னா இந்த ஒரு வருஷ கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு பே பண்ணலாம் ஸோ நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும் படிங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா என் கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படிங்க ஸோ என் கம்பெனியில் இந்த கோர்ஸ் முடித்தா ட்ரைவிங் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் லைசன்ஸ் எடுங்க ஸோ இல்லை ட்ரைவர் ட்ரைவிங் லைசன்ஸ் அடுத்த கம்பெனி ட்ரை பண்ணுறா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கோர்ஸை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலனை நீங்கள் தான் தேடிக்கணும் ஸோ இல்லை நான் படிச்சிட்டேன் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க நான் ஒர்க் பெர்மிட்டில் தான் இருக்கு எனக்கு கோர்ஸ் வந்துட்டுஸ்பாஸ் கன்வெர்ட் பண்ண வேணாம் நான் வாங்குற ஒரு பொருமீட்லேயே என்னோடய சம்பளம் அதிகமாக வரும்னா அதுக்கும் வழி சரியான வழி இருக்குது ஸோ ரிகர் சிக்னல் பேங்க்ஸ்மேன் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஃபிஃப்டி டாலர் தான் வரும் ஸோ நூற்றம்பது டாலர் நீங்கள் பே பண்ணிங்கனாலே தாராளமாக இந்த கோர்ஸை முடிச்சிடலாம் ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிங்கனாலே மினிமம் ஒன் தௌசண்ட் டாலர் சம்பளம் வந்துடும் உங்களுக்கு ஓட்டையத்தோடு சுத்து ஒன் தௌசண்ட் வந்து தாராளமாக வீட்டுக்கு ஐம்பது ரூபா அனுப்பலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிஃப்டிங் சூப்பர்வைசர் இந்த கோர்ஸ் படித்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு டாலர் ஆயிரத்தி நானூறு டாலர் தருவாங்க ஸோ தாராளமாக அறுபது ரூபா எழுபது ரூபா ஊருக்கு அனுப்பலாம் ஸோ இந்த ஒரு பெருமீட்லேயே ஒரு சில கோர்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எதில் வரப்போகிறீங்க என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு நல்லா சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்து கோர்ஸ் பண்ணுங்க ஸோ வந்துட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தி ரெண்டு டாலருக்கு இருபத்தி மூணு டாலருக்கு வேலை பார்க்குறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க ஸோ அது அவங்க தெரியாமல் வந்து இருந்துட்டாங்க ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மெசேஜை நீங்கள் வரப்போகிற ஃபீல்டு என்ன ஸோ என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூர் வாங்க வந்து நீங்கள் ஒன் இயர் ரெண்டு வருஷத்துலேயே நீங்கள் நினச்ச சம்பளத்துக்கு நீங்கள் நினச்ச வேலையில் கண்டிப்பாக வேலை பார்க்கலாம் மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்